Hi friends, welcome to Zia's Kitchen. நம்ம இன்னைக்கு ஜியாஸ் கிச்சனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அறுசுவை குடிசை தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சகோதரரோ சகோதரியோ தெரியல, ஆலினாலுங்கிறவங்க வந்து ஒரு விவரம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்கு FSSAI சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து பார்க்குறீங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து இதன் மூலியமாக ஒரு தகவலாவது அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நம்ம ரீபேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேட் வேணும் தான். ஆனால் வந்து சின்ன லெவலில் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஸ்டார்டிங் லெவலில் நம்ம பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பலசரக்கு ஜாமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா FSSAI சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. ஏன்னா வந்து மளிகை சாமான் மாதிரி தான், ரா மெட்டீரியல்ஸ் தான், ஒரு சீரகமாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் தான். எப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறோமோ, இல்லை வந்து ஒரு மிளகாவை வந்து அரைச்சி தூளாக்குறோமோ, மஞ்சளை அரைச்சி தூளாக்குறோமோ, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறது அவசியம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது ஒரு சேஃப்டி தான் நமக்கு. இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் வந்து செலவாகாதுங்க. நம்மளே வந்து ஆன்லைனில் வந்து பண்ணலாம். பண்ணால் வந்து ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி தான் செலவாகும். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தான், ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி செலவாகும். ஆனால் ஆன்லைனில் பண்ணும்போது கம்மியாக தாங்க செலவாகும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எங்கே கம்மியாக பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம்தான். அதே போல் குடிசை தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தேவை கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நாளை முன்ன எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க அதிகாரிகள்ங்கிறதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீபேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிராண்ட் நேம் வந்து நீங்கள் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து FSSAI சர்டிஃபிகேட்னு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வந்து பொருள் வாங்குறீங்களோ, இப்போ வந்து கிலோ கணக்கில் வாங்குவீங்க இல்லையா, அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்து இந்த FSSAI சர்டிஃபிகேட் இருக்கும். அவங்கள்ட்ட கூட அந்த FSSAI சர்டிஃபிகேட் அந்த நம்பர் இருந்தாக்கா கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் வேணால் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வேணால் நீங்கள் அதை கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா FSSAI சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய பொருள் மிச்சரு, அப்புறம் வந்து காராசேவு, இல்லை மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அவங்களுடைய பொருளை வாங்கி நீங்கள் ரீபேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொடுக்கலாம். அதே போல் சின்ன சின்னதாக பண்ணுறவங்க வந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி தான் ஆகணும். அதனால் யோசித்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதுக்கான செலவு வந்து கம்மி தான் பார்த்திங்கன்னா, அந்த பிஸ்னஸ் வந்து நிரந்தரமாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, எதுவும் தவறு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.